இப்போ ஒசூரில் வந்து நான் ரஜினி மீது வழக்கு பதிவு செய்ய கோரி நான் வந்து மனு அளித்திருந்து எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு வந்தேன். நீதிமன்றத்தில் கீழமை நீதிமன்றத்தை அணுகுமாறு சொன்னாங்க. நான் அணுகினேன். இப்போ அணுகணும். அதற்கான ஏற்பாடுகள்லாம் நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஆகவே வந்து ஒரு எந்த தீர்வும் எட்டப்படலை. அதே ரஜினிகாந்த் தவறு செஞ்சார். ஆனால் தவறு செஞ்சார்னு நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஆதாரமும் என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ரஜினி அப்போது ரஜினி செய்தது தவறாக இல்லாமல் இருந்தால், ஆதாரம் இல்லாமல் இருந்தால் நான் வருந்துகிறேன், வருத்தப்படுகிறேன் சொல்லி எதுக்கு சொல்லணும் அவர்? ஆகவே வந்து அவர் செஞ்சதுக்கு அவர் செஞ்சது தவறு தான், அவர் பேசியது தவறு தான். ஆதாரெல்லாம் வந்து உடனே அவர் வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு இந்த வழக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? இல்லை, வருத்தம் வந்து அவர் தப்பிக்கிறதுக்காக சொல்கிறார். இப்போ கொலை செஞ்சுட்டு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு விட்ற முடியுமா? இது ஒரு வகையான கொலை முயற்சின்னு கூட சொல்லலாம். கொலை மிரட்டல், மறைமுகமாக எதிர்மறையாக